Hello friends, welcome back to Arunkalai Garden. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எங்க வீட்டு மாடி தோட்டத்துக்கு தேவையான கொஞ்ச திங்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கோம் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். Seedling tray வாங்கி இருக்கேன் 35 rupees அது. அப்புறம் வந்து இந்த கவர் குட்டி குட்டி கவர் வந்து பதியம் போடுறதுக்காக வாங்கி இருக்கேன். இது வந்து 100 gram வந்து 20 rupees. அப்புறம் வந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இது ஃப்ளவரிங் பிளான்ட் சீடு ஸ்வீட் வில்லியம் இது வந்து கட்டர் ரோஸில் சிங்கிள் வெரைட்டி இது வரைக்கும் நான் விதை விதைச்சது இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி வருதுன்னு தெரில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இது டேலியா இதுவுமே சீடு தான் நான் வந்து இது வரைக்கும் சீடில் வளர்த்ததில்லை கட்டிங்ஸ்லேயும் கிழங்குலேயும் தான் வளர்த்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் சீடு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இது சன்ஃப்ளவரு இதுவும் சீடு தான் இதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இது டிண்டோனியா இதுவும் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வந்து இது ஸ்வீட் கார்னு இதுவுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது 10 rupees தான் எல்லா சீடுமே 10 rupees தான் அப்புறம் வந்து குக்கும்பர் அது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரேடிஷ் முள்ளங்கி ஒயிட் கலரு இதுவுமே ஆல்ரெடி நான் வந்து விதைச்சிருக்கேன் மாடி தோட்டத்தில் நிறைய ஈல்டு எடுத்திருக்கேன் முள்ளங்கி அப்புறம் வந்து வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் அப்புறம் வந்து சிகப்பு தண்டங்கீரை விதை அப்புறம் வந்து முள்ளங்கி விதைக்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் பெரிய க்ரோ பேக் வாங்கியிருக்கிறேன் இது வந்து 110 rupees பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து 15 rupees ஒயிட் கலர் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு தான் முழங்கி வரும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நீட்டை நீட்டமாக முழங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்காக வாங்கியிருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்ட்டு அப்புறம் வந்து மண் பார்த்துக்கோங்க இது வந்து சாதா தோட்டத்து மணல் அப்புறம் கோகோ பீட்டு அப்புறம் வந்து சாணி குப்பை இது ரொம்ப காஞ்ச ரொம்ப சருகு மாதிரி உள்ள குப்பை மண் வந்து ரெண்டு பங்கு அப்புறம் வந்து கோகோ பீட் ஒரு பங்கு அப்புறம் வந்து சாணி குப்பை ஒரு ரெண்டு பங்கு அதை மிக்ஸ் பண்ணி அதை தான் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இது வெண்டைக்காய் விதை லேடிஸ் ஃபிங்கர் விதை விதைச்சிட்ருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டாக இதுதான் ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ட்ரேயில் வச்சு விதை விதைக்கிறது ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு விதை அந்த மாதிரி விதைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் ஃபிங்கர் நெக்ஸ்ட்டு வந்து குக்கும்பர் விதைக்கிறேன் வெள்ளரி விதை அப்புறம் வந்து டேலியா விதை விதைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் அப்புறம் வந்து இந்த டிண்டோனியா விதை சேம் அதே ப்ராசஸில் தான் விதைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த ட்ரேயில் வந்து இடம் பத்தல ஸோ நான் இது வேறு பவுலில் வந்து விதைக்கிறேன் அந்த கட்டர் ரோஸ் சிங்கிள் வெரைட்டின்னு அதை கவரில் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த டைப் வருது முளைக்குமா என்னன்னு ஒன்றுமே தெரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் விதைச்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் வந்து இது ஸ்வீட் கார்னு இதுவும் நான் வந்து சும்மா ட்ரேயில் விதைச்சிருக்கிறேன் அப்புறமேட்டு இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து நான் வந்து தரையில் தோட்டத்தில் வச்சுருவேன் இந்த மாதிரி மண் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த இடத்த ரெடி பண்ணுறேன் எறும்பு பொடின்னு சொல்லுவாங்க அதை வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே தான் அந்த ட்ரையெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூவாளி வச்சு ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சும்மா தண்ணி ஊற்றினோன்னு விதையெல்லாம் அங்கங்கே நீங்கிக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் சீடு எழும்பி வரும்போது இதாகும் இது வந்து நான் வச்சு ஒரு 3வது நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வெண்டைக்காய் விதை வந்து முளைச்சிருக்குது எனக்கு வந்து பெருச்சாளி தொந்தரவுனால பாதியுமே போயிடுச்சு வெள்ளரி எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து டேலியா வந்து ஒரே ஒரு பிளான்ட் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது சன்ஃப்ளவரு அப்புறம் வந்து இந்த லாஸ்ட் ட்ரேயில் வந்து டிண்டோனியா அந்த ஃப்ளவர் வந்து போட்டதில் வந்து ஒன்றே ஒன்று முளைச்சிருக்குது அப்புறம் வந்து அந்த கட்டர் ரோஸ் போட்டது முளைக்கவே இல்லை இது வந்து அது ஜினியா விதை விதைச்சேன் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த சீடு இது வந்து ஸ்வீட் கார்ன் முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அப்டேட் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்